Hello students, welcome to 1 plus 1 channel. Nick nama video la 7th standard term 3 chapter 1 la example 1.25 paaka porom. Indha problem la pathina a car covers 16.8 km in 0.21 hours appdin solirukanga. அதாவது ஒரு கார் வந்து 0.21 ஹார்ஸில் 16.8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த கார் இன் ஒன் ஹார், ஒன் ஹாரில் எவ்வளோ கவர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டூட் மெனி ஹார்ஸ்க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒன் ஹார்க்கு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஸ்மாலர் கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம், மெனி டு ஒன்னாக நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம், ஒன் டு மெனினா மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதாவது ஒரு பெண்ணோட காஸ்ட் கொடுத்துட்டு பத்து பெண்ணோட காஸ்ட் கேட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதுவே வந்து பத்து பெண்ணோட காஸ்ட் கொடுத்துட்டு ஒரு பெண்ணோட காஸ்ட் கேட்டால் நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் சரிங்களா. மெனி டு ஒன் கேட்குறாங்க, 0.21 ஹார்ஸோட எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவாங்கங்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு, அதில் ஒன் ஹாரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த கார் வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டூட் 16.8லேருந்து 0.21 நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்து அது ஒன் ஹாரில் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிடும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா the distance covered by the car in 1 hour வந்து 16.8 by 0.21 நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்பவுமே டிவைட் பண்ணும் போது டினாமினேட்டர் வந்து ஹோல் நம்பராக தான் இருக்கணும், அதை ஹோல் நம்பராக நம்ம மாற்றணும். நியூமினேட்டர் எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, டினாமினேட்டர் வந்து ஹோல் நம்பராக இருக்கணும். இப்போ டினாமினேட்டர்லேருந்து இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இப்போது நம்ம இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணணும்னா இந்த டெசிமல் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆனால் ரிமூவ் ஆகாது, இதுவே அந்த டெசிமல் வந்து ரைட் சைட் இங்கே வந்துருச்சுன்னா அந்த டெசிமல் வந்து ரிமூவ்டுன்னு அர்த்தம் கரெக்டாக. ஏன்னா இங்கே வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா 0.21. ஸோ 0.21 இட் இஸ் அண்டர்ஸ்டு 21 அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ நம்ம யோசிக்கணும் டெசிமலை வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, அதாவது மல்டிப்ளை வித் 10, 100, 1000 இந்த மாதிரி நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது டெசிமல் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை நம்பர் தள்ளி மூவ் ஆகும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கே டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள், ரெண்டு நம்பர் தான் இருக்குது. அப்போ ரெண்டு நம்பர் இருக்குன்னா நம்ம வந்து இதை 100 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம் சரிங்களா. நியூமரேட்டரை பார்க்க வேண்டாம், நியூமரேட்டருக்கு அடுத்து ஒரு நம்பர் தானே இருக்குது, அப்போ இதை 10 பண்ணணும் இதை 100 பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. டினாமினேட்டரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால ரெண்டு ஜீரோவில் தான் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி டினாமினேட்டரில் எதால் பண்ணுறோமோ சேம் அதே நம்பரால் தான் நியூமினேட்டர்லையும் பண்ணணும். ஏன்னா எப்பவுமே ஒரு ஃப்ராக்ஷனுக்கு ஏதாவது பண்ணணும்னா ரெண்டுத்துக்குமே தான் பண்ணணும், நியூமினேட்டருக்கும் தான் பண்ணணும் டினாமினேட்டருக்கும் தான் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ராக்ஷனை வந்து 100 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இந்த டெசிமல் டினாமினேட்டரில் உள்ள டெசிமல் ரிமூவ் ஆகிடும். இப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், 16.8 × 100 என்ன பண்ணுவோம் டெசிமல் வந்து 2 தள்ளி மூவ் பண்ணணும். அப்போ இங்கே டிஜிட் இல்லைனா 0 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்னா 1680 புரியுதுங்களா. அதே மாதிரி டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணால் 2 தள்ளி மூவ் பண்ணால் எனக்கு இங்கே 21 அப்படின்னு கிடைக்கும் கரெக்டுங்களா. இப்போது டினாமினேட்டர் வந்து ஹோல் நம்பர் ஆனதுனால நம்ம நார்மலாக வந்து டிவிஷன் பண்ணிக்க வேண்டியதான் இப்போது சரிங்களா. 1680 21 டிவைட் பண்ணிக்கலாம் ஓகே, இல்லைனா நீங்கள் கேன்சலேஷனும் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் வந்து டிவைட் பண்ணி காட்டுறேன். இப்போ 21 வந்து 168 வந்து எத்தனை டைம் வருதுன்னு பார்க்கணும், பார்த்தா 8 வரும். 21 8 வந்து 168 வந்துருச்சு, அப்போ பேலன்ஸ் வந்து 0. இப்போ இந்த 0 அப்படியே போட்டுக்க வேண்டியதான். அப்போ 1 வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதுன்னா 80 km. ஸோ த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த கார் இன் 1 இஸ் 80 km சரிங்களா. ரொம்ப சிம்பிள் தான், சிம்பிள் கான்செப்ட் தான் சரிங்களா. இந்த டினாமினேட்டர் வந்து ஹோல் நம்பராக இருக்கணும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நம்ம கிலோமீட்டர் போடணும், இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள், கண்டிப்பாக கிலோமீட்டர் போடணும். ஸோ டிஸ்டன்ஸ்லேயே அதனால 80 km. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.